وعلى آله وصحبه أجمعين أما بعد ஜனியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய இன்ன பிற எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் நிரப்பமான முறையில் கபூல் செய்து இதற்குண்டான கூலியாக அல்லாஹுவே நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நாளை மறுமையில் அவனை சந்தித்து அவனுடைய பொருத்தத்தோடு, அவனுடைய பொருத்தம் பெற்ற நல்லடியார்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபையை கொண்டு 6 நோன்புகளை முடித்துவிட்டு 7வது தராவியை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இனிறு வரக்கூடிய காலங்களிலேயும் தொடர்ந்து இந்த நோன்புகளை வைப்பதற்கும் இந்த தொழுகைகளிலே ஈடுபடுவதற்கும் இறைவனை பற்றிய அல்லாஹுவை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்புகளை தந்து அருள் புரிவானாக. அவனுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகாமல் தொடர்ந்து அவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக, அந்த ரஹ்மத்தை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நான் சொல்லிட்டு வர்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு எது தேவைங்கிறத பார்த்து பார்த்து அல்லாஹ் கொடுக்கறது அல்லாஹுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடு. அதே மாதிரி சில வாக்குறுதிகளை அல்லாஹ் தர்றான், அதுவும் அவனுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடு தான். ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்குறுதி, உலகத்துல இது மாதிரி ஒரு வாக்குறுதி யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், மனிதன் கடைசி வரை தன்னம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து அவன் பயணித்துக் கொண்டிருப்பதற்குண்டான ஒரு வாக்குறுதி, எங்கேயும் சோர்ந்து போய்விடாமல் அவனுடைய ஓட்டம் அவனுடைய பயணம் தடைபடாமல் இருப்பதற்குண்டான ஒரு வாக்குறுதி. எங்கேயும் மனுஷன் துவண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அல்லாஹ் ரொம்ப கவனமா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். என்ன வாக்குறுதிங்களா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. நான் இது கேள்விப்பட்டிருக்கோம்ல அடிக்கடி, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. என்ன அர்த்தம்னா, எந்த ஆத்மாவிற்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை அல்லாஹ் ஒரு காலத்திலும் தருவது கிடையாது. இது மேலால பார்த்தா சும்மா சாதாரணமா தெரியும். யாருக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அதைத்தான் நான் தருவேன், அதை தாண்டி நான் தரமாட்டேன்னு நல்லா சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டோம்னா, உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனையை தாங்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கறத நீங்க விளங்கிக்கணும். சோதனைகள் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சோதனை கிடையாது. நபிமார்களுடைய சோதனைகள், சஹாபாக்களுடைய சோதனைகள், வலிமார்களுடைய சோதனைகள், நமக்குண்டான சோதனைகள், இதெல்லாம் தரம் பிரிச்சு கொஞ்சம் ஒரு சின்ன உதாரணம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு இமேஜினேஷன், ஒரு சின்ன ஒரு கற்பனை. நபிமார்களுடைய சோதனை எப்படி இருக்கு, நமக்கு வந்த சோதனை எப்படி இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி சோதனை வந்தா நம்ம தாங்குவோமா? ஒரு நாள் கூட தாங்க முடியாது நம்மளால. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான்னா, லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலஃபத்துல் அஃப்லாக்கு, நபியை நீங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாதுன்ட்டு அல்லாஹ். நபியை நீங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது, உங்களை கொண்டுதான் எல்லாம் அப்படின்ட்டு அல்லாஹ் அவ்வளவு தூரம் உயர்வுபடுத்தி சங்கைப்படுத்தி நபி மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சோதனைகள்லாம் நான் யோசிச்சு பார்த்தோம்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம ஜீரணிக்கவே முடியாது. சுபஹானல்லாஹ். நம்மெல்லாம் அந்த சோதனை வந்தோம்னா, நம்மெல்லாம் மார்க்கு வந்து தற்கொலையை தடுத்திருக்கிறனால நம்ம அப்படி இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்குவோம். அந்த அளவுக்கு கடுமையான சோதனை. நீங்க அப்படி வரிசையா வரிசையா ஒரு தலைப்பு செய்தியை நாங்க சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே நபியினுடைய வரலாறு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். நீங்க ஒரு தலைப்பு செய்தியா வச்சு பாருங்க. அல்லமீன் அல்லமீன், நீங்க தான் வந்து சமூகத்துல நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு பட்டம் கொடுத்து வச்சிருந்த அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொய்யர்னு சொல்றாங்க, ஃப்ராடுங்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பொய், சமூகத்துல பிளவு ஏற்படுத்துறீங்க, நீங்க சரியில்லாத ஆள் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும், 40 வருஷமா நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி வேற எந்த வார்த்தையும் கேட்டிராத அந்த காதுகள், 41வது வருஷம் நபி பட்டம் கிடைச்சதுக்கு பின்னாடி இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தைகள் இருக்குது, காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள். ஒரு சூனியக்காரர் நீங்க, நீங்க ஒரு பொய்யர், நீங்க கதை அடிக்கிறவங்க, அப்படி இப்படி வரிசையா சொல்றாங்க. கடைசியில் சொன்னா நீங்க ஒரு பைத்தியம் தான்.
முஅல்லமும் மஜ்னூன், நீங்கள் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பைத்தியம் அப்படின்றாங்க அந்த மக்கா காஃபிர்கள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருக்கும். நம்மளை பார்த்து யாராவது சொன்னா சும்மா இருப்பாங்க, அவ்வளவுதான் கோவம். சரியான நம்ம சில சமயங்கள்ல பைத்தியகாரத்தனமா செஞ்சாலும் கூட அந்த செயலுக்காக நம்மளை பார்த்து ஒருத்தன் பைத்தியம் சொன்னா கூட நம்மளால பொறுத்துக்க முடியாது இல்லையா? சிலப்ப செய்யத்தானே செய்யறோம் நம்ம, சிலப்ப சில சூழல்கள்ல சில யதார்த்தமா சில விஷயங்கள் நடந்துரும், அதை முன் வச்சு ஒருத்தர் நம்மளை திட்டினா கூட நம்மளால பொறுத்துக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அவ்வளவு வசைப்பாடினார்கள், அவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். காரணம் என்னன்னா, அது தாங்கக்கூடிய உள்ளம் இருந்துச்சு, அந்த உள்ளம் தாங்கக்கூடிய உள்ளம். தாயிப்புக்கு போறப்ப அடிச்சான், கள்ளத்துக்கு அடிச்சான், எப்படி அடிச்சான் சுபஹானல்லாஹ். குதிங்காலுக்கு மேல அந்த நரம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த நரம்பு முக்கியமான நரம்பு, அந்த நரம்புல கல்லுல அடிச்சு நரம்புல தட்டி தண்ணி, அதாவது தண்ணி சாரி நரம்பு வெடிச்சு ரத்தம் வெளியில வருது, ரத்தம் வெளியில வருது. அந்த ரத்தம் ஒருவேளை அந்த பூமியில் பட்டு விட்டால் அந்த பூமி நாசமா போயிருங்கிறது நபிக்கு தெரியும். ஏன்னா நபியினுடைய ரத்தம் எந்த பூமியில் படுகிறதோ அந்த பூமி எல்லாம் பார்த்து சும்மா இருக்க அழிச்சிருவான். அந்த ரத்தத்தை தடவிட்டே கீழே உழுகாம அந்த பூமியில படாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றாங்கன்னா எவ்வளவு பெரிய சோதனை அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா அது தாங்கிக்க கொள்ளக்கூடிய உள்ளம் இருந்துச்சு, அந்த உள்ளம் இருந்துச்சு. இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகள், மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாம இருந்துச்சு. கொஞ்ச நாள் கதீஜா நாயகத்தின் மூலமா பிறந்தவங்க எல்லாம் யாருதான், பொம்பளை பிள்ளைகள் தான். பாத்திமா, ரோக்கையா, உம்மு குல்தூம், ஜைனபி இவங்க எல்லாம் யாருன்னா பொம்பளை பிள்ளைகள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளைக்கு தான் வாரிசு இல்லையா. பெண் குழந்தை என்பது வாரிசுடைய அடையாளம் கிடையாது. இப்ப எனக்கு வெறும் பொம்பளை புள்ள மட்டும் இருந்துச்சுன்னா என் வாரிசு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எனக்கு கீழே எனக்கு வாரிசு கிடையாதுன்னு அர்த்தம். எனக்கு ஆம்பளை புள்ள இருந்தா தான் என் பேரை சொல்லி என் வாரிசு இருக்கு, அவனுக்கு ஆம்பளை புள்ள வந்தா தான் வாரிசுங்கிற அந்த தொடர் இருக்கும், இதுதான் யதார்த்தம். அதனாலதான் ஆம்பளை புள்ள எல்லாம் விரும்புறதுக்காரன்ட்டோம்னா என் பேரை சொல்றதுக்கு ஒருத்த வேணுமே. பொம்பளை பிள்ளைங்கிறது வந்தாலும் கூட அது வாரிசுடைய பட்டியலில் சேராது. அந்த காலத்துல அப்படித்தான், இந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி ஒரு சூழல் இருந்து நிறைய பேர் அதை இதையும் பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு கொஞ்சம் சங்கடமா தெரிஞ்சு அல்லாஹ் என்ன செஞ்சா, மாரியத்துல திபத்தியாவின் மூலமாக ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கறான். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அது வளர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய ரூஹ கைப்பற்றிட்டான் அல்லாஹ், ரூஹ கைப்பற்றிட்டான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுடைய எழுச்சொல்லுக்கிலிருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய தன்னுடைய வாரிசை தன் கையால் சுமந்து கொண்டு போய் அடக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே தன்னுடைய மனைவிமார்களில் சிறுவர் ரெண்டு பேர்த்த அடக்குனாங்க, வாழுகின்ற காலத்திலேயே தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு மூணு பேர்த்த கொண்டு போய் கபரில் அடக்குறாங்கன்னா ஒரு தந்தையாக இருந்து அவருடைய சோதனை எவ்வளவு பெரிய சோதனைங்கிறத அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு விளங்கும். அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான், சமீபத்தில் ஒரு ஆளுமிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவருடைய ஒரு சின்ன குறிப்புகள், வரலாறு மாதிரி ஒரு சின்ன குறிப்புகள் எழுதுறப்ப அவர் சொல்றப்ப அப்படி கண்டு அவருக்கு இப்படித்தான் பொம்பளை பிள்ளைகள் பிறந்துச்சு. அவரே என்ன செய்யறாரு ஆலிம்சா, அவரே தன் பிள்ளைக்கு கஃபன்னிட்டு அவரே தொழுகை வச்சு அவரே கொண்டு போய் அடக்கிறப்ப அந்த வார்த்தையை சொல்றப்ப அவனால தாங்கிக்க முடியல. ஒரு இவருக்கு இப்படி இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த பிரச்சனையை அல்லாஹ் கொடுக்குறான், சோதனையை கொடுக்குறான்னா அதை தாங்கிக்க கொள்ளக்கூடிய உள்ளம் இருந்த காரணத்தினால அல்லாஹ் கொடுத்தான், அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி நீங்க சஹாபாக்களை பாருங்களே வரிசையா, சுபஹானல்லாஹ், அது மாதிரி சோதனைகள்லாம் நமக்கு வந்துட்டா நம்ம ஒரு நாள் கூட முஸ்லீமாவே இருக்க மாட்டோம் இல்லையா? உடனடியா சொல்லு அதான் எனக்கு இருக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு போயிருவோம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகள் சஹாபாக்களுக்கு. நான் ஒரே ஒரு சஹாபியினுடைய சரித்திரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு கடுமையான போர்க்களம் நடந்துட்டு இருக்குது, ஹைபர் போர் நினைக்கிறேன் நான், சரியா ஞாபகம் இல்லை, ஹைபர் போர் தான். அந்த போர்க்களம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்னைக்கு அந்த நடந்துட்டு ஒரு இரவு, அந்த போர் நடந்துட்டு ஒரு இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் இருந்து கூட தங்கி இருக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவங்க திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க நைட்டு, நபிய காணோம். பக்கத்தில் பார்த்தோம்னா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவங்களையும் காணா, உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களையும் காணா, மூணு பேர்த்தையும் காணோம். மூணு பேரையும் காணமே என்னாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அப்படி தேடிட்டு அங்கிட்டு வெளியில பாக்குறாங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு விளக்கு வெளிச்சத்தை கையில பிடிச்சிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. டக்கு டக்கு டக்குன்னு என்னமோ சவுண்ட் ஏது, டக்கு டக்குன்னு சவுண்ட் ஏது, வேகமா போறாங்க. போய் பார்த்தோம்னா ஒருத்தர் குழி தோண்டுறாரு, கடுமையான வேர்வு அப்படி வேர்த்து ஊத்துட்டு இருக்குது, குழி தோண்டிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் கையில விளக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறார், மண்ணை வாங்கி போட்டுட்டு இருக்கிறாரு. யாரு இன்னாரத்துல குழி தோண்டிட்டு இருக்கிறாங்களே யாரு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுறாங்கன்னா, இந்த இப்னு மஸ்ஊத்ல பக்கத்துல போய் பாக்குறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய அப்படி நெத்தி எல்லாம் பூத்து இருக்குது, வேர்த்து வேர்த்து பூத்து இருக்குது. அந்த வியர்வையில அந்த நடு நிசின குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க.
யாரோ மௌத்தாயிட்டாங்களாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சஹாபி மௌத்தாயி படுத்து கிடக்கிறான். மௌத்தாயி கிடக்கிறாங்க அந்த இடத்துல. இப்னு மசூத் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டதில்லை, ஒரு மனிதருடைய மரணத்திற்காக நபியே தானாக இறங்கி வந்து குழி தோண்டி ரெண்டு சஹாபாக்கள் குழி தோன்றேன்னு சொல்றப்பையும் விடமாட்டேங்கிறாங்க. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, நான் குழி தோன்ற கொடுங்க யார சொல்லலாம், விடமாட்டே, நான் தான் குழி தோண்டுவேன், நாங்கள் தான் இவங்க வாங்கி தூக்கி, நான் தான் என்ன செய்வோம், இவங்களை வாங்கி தூக்கி உள்ள வைப்பேன், நான் தான் மண்ணை தூக்கி போட்டு மூடுவேன் அப்படின்னு ஓட்டு, நபி இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு செய்கிறாங்களே அப்படின்னு ஓட்டு, நான் கொஞ்சம் எத்தி பார்க்குற அந்த சஹாபிய, நான் கொஞ்சம் எட்டி பார்க்குற அந்த சஹாபி, துல் பிஷாதைன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இரண்டு உடுப்புக்கு சொந்தக்காரர் அந்த பேருக்கு அர்த்தம், இரண்டு, அவர் பேர் அப்துல் உஸ்ஸா, அவருக்கு நபி வச்ச பேர் துல் பிஷாதைன், இரண்டு உடுப்புக்கு சொந்தக்கார், இரண்டு உடுப்புனா மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு மேல ஒரு முண்டு, இவ்வளவுதான் அவருடைய உடுப்பே, இதுதான் அவருடைய ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் மட்டும்தான் அவருடைய காலத்துல அவர் போட்டிருந்த, இந்த ட்ரெஸ்ஸுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். அவரு அவர் என்ன அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுபஹான் அல்லாஹ், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு போகக்கூடிய வழியில, மதீனாவிற்கு கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இந்த மனிதர் அப்துல் உஸ்ஸான் சொல்லக்கூடிய இவர் இருக்கிறார். இவர் சும்மா அப்படி வெளியில நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த மனிதர், நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை, ஒரு ஜெனியூனான வாழ்க்கை. அவங்க அத்தா கிடையாது, சின்னத்தா தான், மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா வச்சிருக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் என்ன ஒரு இது எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா அப்படித்தான் இருப்பார். இவர் யதார்த்தமா வர்றப்ப மக்காவில இருந்து மதீனாவிற்கு போகக்கூடிய அந்த முஹாஜிர் சஹாபாக்களை சந்திக்கிறாரு. எங்க எல்லாம் கூட்ட கூட்டமா போறீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க நபியை ஏற்றுக்கொண்டோம், அங்க வாழ முடியல, அங்க இங்க போற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரானுடைய வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிறார், அவர் அதில் ஈர்க்கப்பட்டு முஸ்லீமாக தன்னை மாற்றிக் கொள்கிறார், தன் இஸ்லாத்தை இணைத்துக் கொள்கிறார். இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டதற்கு பின்னால் அந்த குரானுடைய வசனங்களை கேட்டு அதன்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிறது. இதை பார்த்து கொஞ்சம் கோபம் அடைகிறார் உடைய சின்னத்தான், இல்லப்பா நீ நம்ம மதத்துலதான் இருக்குன்னு மாறக்கூடாது, இல்ல இல்ல எனக்கு இந்த மதம் பிடிச்சிருச்சு நான் இங்கதான் போறேன், எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருச்சு நான் அங்கதான் போறேன், அப்படின்னா நான் உனக்கு ஒன்னும் தரமாட்டேன், உனக்கு சொத்து பத்தி எதுவும் கிடையாது, எனக்கு எது வேணா நான் போறேன், எது வேணா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வேகமா வந்துட்டார், நல்ல சொல்றதா இருந்தா கிதாபுகள் எப்படி 11 மணி 12 மணிக்கு கடுமையான வெயிலுடைய அந்த சந்தர்ப்பத்துல ஊரே நின்று வேடிக்கை பாக்குறது. ஏன்னா இந்த உறவு சாதாரண உறவு அல்ல, ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த உறவு இந்த உறவு, அந்த சின்னத்தான் மகன்கிற உறவு அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவு. அந்த சின்னத்தா விட்டுட்டு இவர் எப்படி போறாரு அப்படின்னு ஊரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப சின்னத்தா கோபம், கடுமையான கோபம் வரும், நான் போட்ட சீன் எல்லாம் கழட்டு, நம்ம பயிலெல்லாம் போட்டுக்கலாம் சீன் மாதிரி சீனை கழட்டு, சீனை கழட்டி கொடுக்குறாரு, நான் போட்ட கையில் அந்த காப்பு கழட்டு கழட்டி கொடுக்குறாரு, செருப்பு கழட்டு செல் கொடுக்குறாரு, எல்லாம் ஒன்னா 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 ஒரு சொல்ல சொல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டே இருக்கிறாரு. கடைசியா கோவம் வந்துருச்சு சின்னத்தாக்கு, என்ன செஞ்சார்னா, நீ போட்டிருக்க இந்த உடுப்பும் நான் கொடுத்த உடுப்பு தான், இதையும் கழட்டு அம்மனமா போ நீ அப்படிங்கிறார். எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கழட்டி போட்டு போ அம்மனமா போ அப்படின்னு என்ன, அவருக்கு என்ன பண்றது இல்லை, ஏன்னா ஊரே கூடி நிக்கிது, அதுக்கு முன்னாடி அவரு போல வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு லக்ஸரியா வாழ்ந்தவரை திடீர்னு எல்லாத்தையும் ஊறி விட்டா இப்படிங்க இருக்கும், அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாரு. அப்படி பாக்குறாரு, குப்பை மேட்டுல கிழிஞ்சு போன கம்பளி துணி, ரெண்டு துணி கீழே கிடக்குது, கிழிஞ்சு போன குப்பையில போடுவாங்கல்ல அந்த துணி கிடக்குது, வேகமா போறாரு, அந்த துணி எடுத்து இடுப்புலையும் முண்டு துண்டு ரெண்டையும் கட்டிக்கிட்டு அந்த சின்னத்தாவோட கல்லட்டு தூக்கி வீசிட்டு இஸ்லாத்திற்காக போறாரு அப்துல் உஸ்ஸா. அங்க போறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வரவேற்கிறார், அந்த செய்திகள் எல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான வாழ்க்கை கொடுக்கிறார். அந்த சஹாபியினுடைய அடக்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே முன்னின்று செய்தார். அப்ப அந்த சஹாபிக்கு அது தாங்க முடிஞ்சிச்சு, அந்த சோதனையை அல்லாஹ் கொடுத்தான், அந்த சோதனையை கொடுத்தான். இன்னைக்கு நமக்கு என்ன முடியுமோ அந்த சோதனையை தான் அல்லாஹ் தருவானே தவிர நம்மளால முடியாத சோதனை என்று எந்த சோதனையும் அல்லாஹ் தர மாட்டான். இது உறுதி சத்தியமே, இது சத்தியமான வார்த்தை. ஏன்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தை லாயு கல்லி பொல்லாக நப்சன் இல்லா உசாகா, இது இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. என்ன வாக்குறுதினா, உனக்கு என்ன நோய் வந்தாலும் அது உன்னால் தாங்கிக் கொள்ள முடிந்த நோய் தான், உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அது உன்னால் தாங்கிக் கொள்ள முடிந்த சோதனை தான். கடை இல்லாம இருக்குதா, கொஞ்ச நாள் வீட்டுல சிரமமா இருக்கிறீங்களா, அது அல்லாஹ் உனக்கு தாங்கக்கூடிய சோதனை கொடுக்குது. இதுக்கு பின்னாடி இன்ஷா கண்டிப்பா ஒரு கைரை கொடுப்பா. இதுல அல்லாஹுடைய ரஹ்மத்துல இன்னொரு பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா, இதுக்கு பின்னாடி இது நம்ம ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுக்கு பின்னாடி என்ன கேட்டோம்னா, உன்னால முடிஞ்ச சோதனையைத்தான் அல்லாஹ் தருவாங்கிறது ஒரு வாக்குறுதி. ரெண்டாவது அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இன்னொரு வாக்குறுதி என்னன்னா, ஒருவேளை நீ அதில் பொறுமையாக இருந்து விட்டால், ஒருவேளை அந்த சோதனையில் நீ பொறுமையாக இருந்து விட்டால், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அதைவிட மிகச்சிறந்த பகரத்தை அல்லாஹ் உனக்கு தராமல் இருக்க மாட்டான். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமம் இருக்கும், இந்த சிரமத்திற்கு பின்னால் சந்தோஷத்தை அல்லாஹ் உனக்கு கண்டிப்பாக தருவான்.
முந்தியதை விட பிந்தியது உங்களுக்கு கண்டிப்பாக சத்தியமாக அது சிறப்பாகத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 13 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, சுபஹானல்லாஹ், வாழ முடியாம சாப்பிட முடியாம எந்த அளவுக்கு நான் ஷோபே அபி தாலிபுன்னு சொல்லக்கூடிய ஒரு கணவாயில கொண்டு வந்து எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. இந்த காபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கணவாயில அடைச்சிட்டாங்க. உன்னை ஊருக்குள்ள வரக்கூடாது, ஊர்ல யாரும் உங்களுக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களும் வரக்கூடாது, நீங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஊரை விட்டு தனிமைப்படுத்தி வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய வரலாறுகளை எழுதக்கூடிய கிதாபுகள் இப்படி எழுதுவாங்க, நாங்கள் முன்னால் மலம் கழிக்கின்ற பொழுது, நாங்கள் முன்னால் மலம் கழிக்கின்ற பொழுது மனிதர்களுடைய மலமாகவே எங்களுக்கு வந்தது. இந்த வார்த்தை அப்படி கிதாபில் இருக்குது. ஆனா நாங்கள் இந்த ஷோபே அபித்தாலிபு வந்ததுக்கு பின்னாடி ஆடு மாடுகளைப் போல நாங்கள் சாணம் இடுபவர்களாக மாறிவிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு கீழே கிதாபில் எழுதுறாங்க, ஏன்னு கேட்டோம்னா முன்னாடி கோதுமையை சாப்பிட்டாங்க, தானியங்களை சாப்பிட்டாங்க, அதனால மனிதர்கள் சாதாரணமா எப்ப எப்படி மலம் இருப்பாங்களோ அப்படி இருந்தாங்க. இந்த ஷோபே அபித்தாலிபுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்கள் இலை தலைகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள், எனவே ஆடு மாடுகளைப் போல சாணம் இடுபவர்களாக மாறினார்கள் என்று கிதாபில் எழுதுறாங்க. எவ்வளவு பெரிய சோதனை. அந்த 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 கணவாயில இருக்கிறப்ப அந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு என்னைக்கோ செத்து போன ஒரு ஒட்டகத்தினுடைய தோல்ல ஒரு சின்ன துண்டு கீழே கடந்திருக்கு. இந்த பழைய தோல் இருக்குங்கள மாதிரி ஒரு துண்டு, அந்த சின்ன ஒட்டகத்தின் தோளுடைய அந்த துண்டை எடுத்து அதை கருக்கி அதை தண்ணியில போட்டு சும்மா ஒரு சின்ன டேஸ்ட் மாத்தி குடிக்கலான்னு குடிச்சாங்க. 70 சஹாபாக்கு சும்மா குடிச்சாங்கன்னு கிதாபுல இருக்கு பாருங்க. அதெல்லாம் தாங்கிட்டு அவங்க இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு தாங்கக்கூடிய வாய்ப்பு. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பை திருப்பி கொடுத்தான் தெரியுங்களா, சுபஹானல்லாஹ். அந்த சஹாபாக்களுக்கும் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மிகச்சிறப்பான வாழ்வை கொடுத்தான். இந்த உலகத்திலே அவர்களை பற்றி எல்லோரும் பேசக்கூடிய ஒரு சூழலை, கண்ணியமான வார்த்தைகளை கொடுத்தான். நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வாக்காக கொடுத்துட்டான் அல்லாஹ். அதே மாதிரி நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கிறான், நம்முடைய கஷ்டத்தை தாண்டி எந்த சோதனை நமக்கு தரமாட்டான் இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா தரமாட்டேன். அந்த சோதனைகளை நான் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டேன்னா, அல்லாஹ்வுடைய கலாவை நான் ஏத்துக்கிட்டேன்னா, அந்த பொறுமையில அதை பொருந்திக்கிட்டேன்னு சொன்னோம்னா எனக்கு சிறப்பான ஒரு வாழ்வையை கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ரஹ்மத்தை நாம உணரணும். இன்ஷால்லா உணரலாமா? இன்ஷால்லா அவனுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடுல இதுவும் ஒரு வெளிப்பாடு. இந்த ரஹ்மத்தை நாம் உணரணும், ஏன்னா இதுதான் தன்னம்பிக்கையான வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அது தாங்கக்கூடிய அளவிற்கு உண்டான மன உறுதியை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த சோதனைகளில் பொறுமை காப்பதற்கும் அந்த சோதனைகளை பொருந்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த சோதனைகளுக்கு பின்னால் நமக்கு மிகச்சிறப்பான வாழ்வை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் வ ஆஹிரத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானக